ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவி அண்ட் யுவி சேனல். இன்னைக்கு புரட்டாசி நாலாம் சனிக்கிழமை. அதுக்காக நம்ம சாமி கும்பிட்றதுக்காக ஒரு விருந்தே ரெடி ஆயிட்டு இருக்குது. அதை ஃபுல் கவரேஜ் பண்ணுறோம். அதுக்கப்புறமா அதில் என்னென்னலாம் இருக்குன்னு வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். பாயாசத்துக்கு பால் காய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து அப்படியே இந்த வாழைக்காய்க்கு மசாலா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வெள்ளை பூசணியை வெட்டிக்கலாம் சாம்பாருக்கு. சௌச்சௌ வெட்டிக்கலாம். இப்போ வந்து எல்லா காயும் வந்து என்னென்ன காயெல்லாம் வெட்டியிருக்கோன்னு பார்க்கலாம். கொத்தவரங்காய், புடலங்காய், வாழைக்காய், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பூண்டு, புதினா, பீக்கங்காய், வெள்ளை பூசணி, சௌச்சௌ, அதுக்கப்புறமா பொட்டேட்டோவும் கத்திரிக்காயும் அப்புறம் வெட்டலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். தேங்காய் பூ எல்லாமே ரெடி. ஹா, பருப்பு ரெடி ஆகிட்டுங்குது. செக் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்குது. தக்காளி வெட்டிட்டு எல்லா வேலையும் ஆரம்பிச்சிடலாம். கொத்தவரங்காய் ரெடி ஆகிட்டு இருக்குது. அப்புறமா பாயாசத்துக்கு ஜவ்வு அரிசி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா புடலங்காய் ரெடி ஆகிட்டு இருக்குது. சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது எல்லாமே. கொத்தவரங்காய் பொரியல் ரெடி. இப்போ புடலங்காய் பொரியல் ரெடி. இப்போ பீக்கங்காய் பொரியல் பண்ணிக்கலாம். இந்த நாலாம் சனிக்கிழமைக்கு நம்ம 5 விதமான காய் தான் செய்ய போகிறோம். அதில் 3 விதமான காய் செஞ்சாச்சு. மீதி வந்து இன்னும் 2 காய் இருக்கு. அதில் வந்து அடுத்து நம்ம என்ன செய்கிறோன்னு கெஸ் பண்ணுறீங்களா? எஸ், நீங்கள் எல்லோரும் நினச்ச மாதிரி உருளைக்கிழங்கு மசியல். ஜவ்வரிசி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாயாசத்துக்கு சேமியா போட்டுக்கலாம். பாயாசம் ரெடி ஆகிட்டு இருக்குது. இப்போ பால் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாயாசம் ரெடி. அச்சிச்சிச்சோ, அதுக்குள்ளே முடிக்கணும்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோவோட தொடர்ச்சியை பார்ட் 2 பாருங்கள். அந்த வீடியோட லிங்க்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.